ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாம். ஸோ பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதால என்னென்னலாம் நல்லது இருக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடவும் கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதனால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாதாமில் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அப்படின்ற விஷயம் நிறையா இருக்குது, அதாவது பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாமை சாப்பிட்றதால உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-10 பாதாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கலோரின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஊற வச்சு சாப்பிட்டா அதுல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது மூலயமா சீக்கிரமாக உங்களுக்கு செரிமானம் அப்படின்ற விஷயங்கள் ஆகும். ஸோ இப்போது பாதாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து சரியாக டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அதிகமாக பாதாம் எடுத்துக்கக்கூடாது. ரத்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பாதாமை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி. ஸோ இதனால் பாதாமை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, சாப்பிட்றதும் தவிர்க்கலாம் அப்படின்ற இந்த பிரச்சனை இருக்கவங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்ற இந்த ப்ராப்ளமும் இருக்கும், அவங்களும் பாதாமை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிஸ்க்கான பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் கொஞ்சம் ரிஸ்க் வந்து க்ரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஜீரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாதாம தோல் உரிச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாதாம தோல் உரிச்சி தான் சாப்பிடணும். அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லேயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே கேன்சர் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாதாம்குள்ளே ஒரு சில ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இப்படி ஊற வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பாதாமோட தோல் லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சரை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் லேயரில் வந்துடும். ஸோ தோலை நம்ம உரிச்சு சாப்பிட்றதால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி கேன்சர்லேருந்தும் எஸ்கேப் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் தினசரி பாதாம் எடுத்துக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் பாதாமை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தோலை உரிச்சு சாப்பிடுங்க. ஸோ அதன் மூலயமா தான் நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்கும், கேன்சர்லேருந்தும் தப்பிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம் ஈட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்.